என்னன்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்துக்குன்னு ரத்த குழாய்கள் மூலமா பாதைகள் இருந்தாலும் நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படாம தடுக்கிறதுக்குண்டான செல்களை கொண்டு போறதுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குங்க. அதுக்கு தான் நாம நிணநீர் குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல லிம்பாட்டிக் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ராணுவம் எதிரிகளோட ஊடுருவலை செக் போஸ்ட் வச்சு தடுக்கிறாங்களோ அதே போலதாங்க நம்ம உடம்புலையும் தீமை விளைவிக்கக்கூடிய கிருமிகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏரியா ஏரியாவா பிரிச்சுட்டு இந்த நிணநீர் குழாய்கள்லையும் செக் போஸ்ட் வச்சு தடுக்கும். அதுதான் நிணநீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் உருவாகுது அப்படின்னா அது உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த நிணநீர் கட்டிகள் தான் முதல்ல சண்டை போடும். அது வீங்கும், வலிக்கும். இதைதான் நாம நெறி கட்டுறது அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பல்லுல ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அது பல்லையும் தாண்டி உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னாக்க நமக்கு தாடைக்கு அடியிலயோ இல்ல கழுத்திலயோ நெறி கட்டும். இதுதான் நமக்கு இன்ஃபெக்ஷன் முத்துறதுக்குண்டான சிம்டம்.